40 வருஷங்களுக்கு மேல ஆதரவற்றவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் தொண்டாற்றியவங்க. உலகத்துல மொத்தம் 400 மில்லியன் நாய்கள் இருக்கு. உரைநடையின் தந்தை, மேடை பேச்சின் தந்தை, தமிழ் தென்றல் இந்த சிறப்பு பெயருக்கு சொந்தக்காரர் யாருன்னு தெரியுமா? இந்த செய்திகளுக்கும் இந்த நாளுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம் சரித்திரத்தில் இந்நாள் நிகழ்ச்சியில. வருஷங்களுக்கு மேல ஏழை எளியோர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் தொண்டாற்றியவங்க. தேவாலயங்களை பெருக்கி சுத்தம் செய்யறது, மருத்துவமனைகளுக்கு போய் நோயாளிகளுக்கு மருந்து போட்டு விடுறது, தொழுநோயாளிகளை கவனிக்கிறதுன்னு எண்ணற்ற பல உன்னத சேவைகள் செஞ்ச அன்னை தெரசா அவர்கள் பிறந்த தினம்தான் இன்று. ஆதரவற்றவர்களோட தேவதைன்னு அழைக்கப்படும் தெரசா அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதுமே அனைவருக்கும் அன்பு செலுத்தும் ஒரு அற்புத தேவதையா திகழ்ந்தாங்க. 1970 சிறந்த சமூக சேவகர்னோ, ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பரிந்து பேசுபவர்னோ உலகம் முழுக்க புகழப்பட்டாங்க. 1979 அமைதிக்கான நோபல் பரிசையும், 1980 இந்திய அரசின் பாரத ரத்னா விருதுனையும் பெற்றாங்க. நாய்கள் மனிதர்களோட உணர்வை எளிதா புரிந்து கொள்ளக்கூடியது. அதனால்தான் மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்கு. மனிதர்களுக்கு பல வகையில உதவியா இருக்கும் நாய்களை பராமரிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த சர்வதேச நாய்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுது. உலகில் மொத்தம் 400 மில்லியன் நாய்கள் இருக்கு. மனிதர்களை விட 4 மடங்கு அளவில் நாய்களுக்கு ஒலியை கேட்க முடியும். அதே மாதிரி வாசனை உணர்வு நம்மளை விட 40 மடங்கு அதிகம். நமக்கு பல சமயத்துல உதவியா இருந்து நம் உணர்வுகளையும் புரிந்து நடக்கக்கூடிய நாய்களை பாதுகாக்க இந்த நாளில உறுதியேற்போம். தமிழ் மொழி பற்றும் நாட்டு மொழி பற்றும் மிகுதியா கொண்டிருந்தவர். தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களோட உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டவர். உரைநடையின் தந்தை, மேடை பேச்சின் தந்தைன்னு அழைக்கப்படும் திரு வி கல்யாண சுந்தரனார் அவர்கள் பிறந்த தினம்தான் இன்று. பேச்சாளர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், கவிஞர், பன்முக திறன் கொண்டவர். இவரோட தமிழ்நடையின் காரணமா தமிழ் தென்றல் சிறப்பு பெயரையும் பெற்றாரு. தேசபக்தன், திராவிடன், பத்திரிகைகளில் ஆசிரியராய் இருந்து சுதந்திர உணர்வை மக்களுக்கு ஊட்டியவர். 1920 நவசக்தி வார இதழ தொடங்கி 20 ஆண்டுகளா சிறப்பா நடத்தினாரு. இது மாதிரியான மேலும் பல வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்திட இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.